காய்ஸ், 44,000 கிலோமீட்டர் ஓடின இந்த மஹிந்திரா போலிரோ பிக்கப் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் சேல்ஸுக்கு நிற்கிது. அது எங்கே நிற்கிது, என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது DAG 7584 என்ற நம்பர் இருக்கிற 2019 வந்தது பொலீரோ மேக்ஸ்ட்ராக் ப்ளஸ் மஹிந்திராட பிக்கப் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் ஜஃப்னா வெஹிக்கிள் ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய ஒரு கடை இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கொக்குவில்லையும் கிளிநொச்சியில் பரந்தன் சந்திலையும் இந்த கடை இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இந்த கடையை பற்றி நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போனீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த கடையில் அட்ரஸையும் உங்களை சொல்லியாச்சு, ஃபோன் நம்பர் இதிலே நான் போடுறேன். இந்த பிக்கப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் ஓனர் பிக்கப். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் பிக்கப். பிக்கப்புக்கு பின்னுக்கு இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிக்கப்போட வரும்போது கம்பெனியாலேயே அது வர்த ஒரு பாக்ஸ். ஓகே, இப்போ பிக்கப்பை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் பிக்கப் இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2523 சிசி இதில் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 115 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதோட கிளச் பார்த்தீங்கன்னா கிளச் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச்னு சொல்லுவாங்க. மாடல் NGT520. இதோட கியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கியர் இருக்குது, ஒரு ரிவர்ஸ் இருக்குது. இதோட கிலோமீட்டர் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காட்டிட்டேன், 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் மைலேஜோட நிற்கிறது உண்டு. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு, எங்கே நிற்கிதுன்னு சொல்லி பார்த்தாச்சு, எத்தனை கிலோமீட்டர் பார்த்தாச்சு, அதோட பிக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னு சொன்னால் இதோட ப்ரைஸ். ஜஃப்னா மற்றும் கிளிநொச்சியில் இந்த பிக்கப் நிற்கிறதால நீங்கள் எங்கே போனாலும் இதை எடுக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரைஸ், அதாவது அந்த கடையில் அவங்க சொன்ன ப்ரைஸ் இந்த பிக்கப்புக்கு 37,00,000 அவங்க சொன்ன ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் நேரடியாக போனால் இதை குறைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க சொன்ன ப்ரைஸ் 37,00,000, நீங்கள் நேராக போய் கரைக்கும் போது கட்டாயம் குறையும். அதை விட ரெடி கேஷ் கொடுக்கும்போது இன்னும் குறையலாம். லீஸிங் வசதி செய்யும் போதும் நீங்கள் எடுக்கும்போது கட்டாயம் சின்ன பர்சன்டேஜ் குறைப்பாங்க. லீஸிங் வசதி எவ்வளோ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 28,00,000 வரையும் லீஸிங் வசதி செய்யலாம். உங்கள்கிட்ட அரும் லீசிங் செய்யக்கூடிய நபர் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அவரை கூட்டிட்டு போய் அதை கதைச்சு லீஸிங் செய்யலாம். இல்லை அவங்கள்ட்ட கதைச்சு அவங்கள்ட்ட அரும் இருந்தாலும் நீங்கள் போய் அவங்க நேரடியாக கதைச்சு லீஸிங் வசதியை செய்யக்கூடியதாக இருக்கும். இனி வார காலகட்டத்தில் வாகனங்கள் இறக்குமதி கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும்போது உங்களுக்கு வியாபாரத்து கட்டாயம் தேவைன்னு சொன்னால் விலையை பார்க்காம எப்போ வருமென்று வெயிட் பண்ணாமல் வியாபாரம் உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்குது, இப்போ ரன் பண்ணால் நல்ல மாதிரி முன்னுக்கு வரலாம் நினச்சவங்க எல்லாரும் தேடுங்க. தேடி பார்த்து நல்ல ஒரு வாகனத்தை எடுத்து உங்களுடைய வியாபாரத்தை நல்ல மாதிரி கொண்டு போங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே இது ஓவர் ப்ரைஸ் ப்ரோ, இதை விட இருந்துகிட்ட குறைய நிற்கிது ரெண்டு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இதை விட குறைய எங்கேயாவது கடையில் நின்றாலும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இந்த வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதில் ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க கால் பண்ணி வாகனம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 to 8 PM நம்ம சேனலில் இலங்கை ஃபுல்லாக இருக்கிற பாவிச்ச மற்றும் புதிய வெஹிக்கிள் சம்மந்தமான வீடியோஸ் நான் எவ்ரிடே நான் அப்லோட் பண்ணிக்கொண்டேன் இருப்பேன். கடைசியும் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு இந்த பிக்கப் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த வீடியோ 100% உங்களுக்கு தரும் என்று சொன்னேன். எவ்வளோ வேணும் அவ்வளோ நான் ஜூம் பண்ணி பிக்கப்புக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி காட்டியிருக்கிறதால நீங்கள் நேராக பார்க்குற ஒரு ஃபீலிங்கை இந்த வீடியோ கொடுக்கும். நீங்கள் நேராகவே விசிட் பண்ணுங்கள், நான் கடையில் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக நான் தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டாக்ட் நம்பர் இருக்குது, கண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களோட வாகனத்தையும் இந்த கடையில் நீங்கள் சேல் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தை அவங்க ரெடி கேஷாக எடுப்பாங்க. நீங்கள் எதுவும் வாகனம் எடுக்கணும்னு சொன்னால் ரெடி கேஷாகவும் எடுக்கலாம், அதில் லீசிங் வசதியும் அவங்க செய்திருவாங்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் லீசிங் வசதியை செய்யலாம். இவங்ககிட்ட இந்த பிக்கப் மட்டுமில்லை ஆட்டோ வகையும் இருக்குது. நீங்கள் ஆட்டோ உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உடனே சேல் பண்ணலாம், அதில் ஆட்டோ எடுக்கணும்னாலும் நீங்கள் போய் அங்கே எடுங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்கப் அவ்வளவு டேமேஜ் எல்லாம் இல்லை, பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கேஸ் எல்லாம் இல்லை, நீட்டாக நிற்கிது. எடுத்து உடனே நீங்கள் ஓடக்கூடிய மாதிரி தான் அந்த நிலைமையில் இருக்குது. இப்போ எடுத்தோன்னே எதுவும் டிங்கரிங் பெயிண்டிங் செய்யணும் அந்த கேஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் எடுத்தால் நாளைக்கே நீங்கள் உங்களோட வேலையை தொடங்குறதுக்கான ஒரு வாகனமாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த பிக்கப் நிற்கிது.
கட்டாயம் இந்த வீடியோ யாருக்கும் ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கட்டாயம் தெரியும். நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.